శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవర్కం వణకం. கர்த்தர் அன்வய கிரியாவில் முதல் கிரியாவான சஜ்ஜாத்தி கிரியாவை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சஜ்ஜாத்தி கிரியாவுக்கு அப்புறம் அந்த பவ்யர் வந்து சத்கிரகித்துவ கிரியாவை அடைகிறார். அதாவது சத்கிரகஸ்தர் ஆன பிறகு உத்தம புருஷர்கள் செய்கிற யோக்கியமான 6 கடமைகளை அவர் கடைபிடிக்கணும். அந்த 6 கடமைகள் என்ன? தேவ பூஜா, குருபாஸ்தி, சுவாத்தியாய, சம்யம, தபக, தானம், ச இதி கிரகஸ்தானம், ஷட்கர்மானி, தினே தின. அதாவது தேவ பூஜை செய்கிறது, குருக்களை வணங்கிறது, சுவாத்தியாயம் பண்ணுறது, விரதம், அதான் சம்யமம், தபம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, இந்த 6 கிரகஸ்தர்களோட ஷட்கர்மானி 6 கடமைகள். இந்த கடமையை வந்து ஒழுங்காக கடைபிடிக்கணும். இந்த கிரகஸ்தாவஸ்தாவில் என்னென்ன செய்யணும், இது இது செய்ய தகுந்தது அப்படின்னு எந்தெந்த விசுத்த ஆச்சரணங்கள் வந்து அரஹந்த பகவானால் கூறப்பட்டதோ அந்தந்த ஆச்சரணங்களை, அந்த மொத்த ஆச்சரணங்களையும் சோம்பல் இல்லாமல் கடைபிடிக்கணும். ஜினேந்திர தேவர் எவரிடமிருந்து உத்தம ஜென்மத்தை அடைந்தாரோ மற்றும் கணதர தேவரால் எந்த சிக்ஷா தரப்பட்டதோ அந்த உத்தம த்விஜ, உன்னதமான பிரம்ம தேஜ, ஆத்ம தேஜ, இதை தரிக்கணும். இதை வந்து அவங்க கடைபிடிக்கணும். த்விஜ அப்படிங்கிறது என்ன? இரண்டாவது பிறப்புன்றது என்ன? உபதேசம் வாங்கி யக்ஞோபவீதம் அணியிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன கடமைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தனியாக இருக்குது இல்லையா. இதை இதுதான் இரண்டாவது பிறப்புன்றது, இந்த த்விஜ அப்படின்றது. த்விஜ அப்படின்றது சாதாரணமாக சமுதாயத்தில் அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அர்த்தம் இது தான். இந்த த்விஜ அப்படின்னா எப்போ இந்த பவ்யர் வந்து இந்த உபதேசத்தை ஏற்று இந்த யக்ஞோபவீதத்தை அணியிறாரோ அப்போவே அவரை ஜனங்க எப்படி புகழாங்கன்னா, சொர்க்கத்திலிருந்து அவதீர்ணம் பண்ணி பூமியில் வந்து பிறவி எடுக்கிற உத்கிருஷ்ட பிரம்ம தேஜுக்கு சமானமாக சொல்கிறாங்க. யார் தானே பூஜை செய்கிறாங்களோ, மற்றவங்களால் பூஜை செய்ய வைக்கிறாரோ, தானே இந்த ஆகமங்களை படிக்கிறாரோ, மற்றவங்களையும் படிக்க வைக்கிறாரோ, இவங்க வந்து பூமியில் என்ன தான் ஸ்பர்சனம் செஞ்சால் கூட அந்த பூமி சம்மந்தமான தோஷங்கள் வந்து அவர் ஸ்பர்சிக்காது, அது வந்து அவர் அடையாது. இந்த மாதிரி இருக்கிற குணங்களால் இந்த பரியாயத்திலேயே அவங்க தேவ பரியாயத்தை அடைகிறாங்க. அதாவது அனிமா, அனிமா ருத்தின்றது சின்ன சின்னதாக உருவம் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இல்லையா, அது இல்லை. ஆனால் மகிமா, மகிமையாக இருக்கிறாங்க. கரிமா ருத்தி இருக்கும், லகிமா கிடையாது. இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரித்திகளோட தேவதைகள், இவங்களோட குணங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி குணங்களால் இவங்களுக்கு ரொம்ப மகிமை அதிகரிக்குது. அப்போ இன்னும் தேவரூபம் அடைகிறார். இப்போ செய்கிறது இந்த உத்கிருஷ்ட தேஜ தாரணை, அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது அவர் இன்னும் உத்கிருஷ்டமாக இன்னும் அதிகமாக தேஜஸ் அடைகிறார். இந்த உத்தம சத்தியம், உத்தம சௌச்சம், சமா, சையமம், இந்த மாதிரி தர்ம சம்பந்தமான ஆச்சரணங்களை கடைபிடிக்கிறதால அவர் தேவ பிராமணராக தன்னை சம்பாவனை தன்னைத்தானே பாவனை பண்ணுறாரு. அதாவது
அவர் அந்த உத்தம ஆச்சரணங்களால தேவ பிராமணருக்கு சமமான உத்தமத்தை அடைகிறார். ஆனா பொய்யா தன்னைத்தானே துவஜன்னு நினைச்சுக்கிறவங்க, அதாவது அந்தனர்கள் இல்லையா, அவங்க தான் தன்னை துவஜன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு துவஜங்கிறது சாதாரண கர்ப்பத்திலிருந்து பிறந்த பிறகு இந்த தன்னோட உன்னதியை அடையிறதுக்காக திரும்பவும் ஒரு பிறவி எடுக்கிறது. அந்த ஞானம்ன்ற கர்ப்பத்திலிருந்து பிறவி எடுக்கிறத துவஜ அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கல. துவஜங்கிறத அந்தனர்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து நம்மக்கிட்ட அவங்களோட அந்த பிறவியால் கர்வத்தோட புருவத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் என்ன இன்றைக்கி தான் தேவத்துவம் அடைஞ்சிங்களா, இந்த குறிப்பிட்ட புருஷரோட புத்திரனா நீங்கள், இல்லை உங்கள் தாய் இந்த குறிப்பிட்ட புருஷரோட புத்திரியா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா என்னை போல் புருஷர்களுக்கு சத்காரம் பண்ணாமல் நீ எப்படி துவஜவாவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு குரோதத்தில் கேட்குறது. அவங்களுக்கு ஒரு குரோதம் என்னன்னா நம்மளை விட இவங்க வந்து உயர்ந்தவர்களாக ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு குரோதத்தில் கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பதில் அளிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களை துவஜன்னு மதிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து என்னோட திஜன்மத்தை பற்றி கேளுங்க. இந்த ஜினேந்திர தேவன் தான் என்னோட தந்தை, ஞானம்தான் என்னோட மிக தூய்மையான கர்ப்பம். அந்த ஞானம்ன்ற கர்ப்பத்தில் இருந்து நான் பிறந்திருக்கேன். அந்த கர்ப்பத்தில் கிடைக்கப்பட்ட உபயோகம் சம்ஸ்காரம் இந்த குணங்களால் நிறைஞ்சு வாழற அந்த அரகந்த தேவ சம்பந்தமான சமயக் தர்ஷனம் சமயக் ஞானம் சமயக் சாரித்திரம் இந்த மூணு வேறு வேறு சக்தியாக இருந்தாலும் அதுக்கு உட்பட்டு சம்ஸ்கார ரூப ஜென்மத்தில் நான் உற்பத்தி ஆகியிருக்கிறேன். அப்படி தான் நான் த்விஜ ஆகியிருக்கேன். இந்த இரண்டாவது ஜென்மன்றது யோனிகள் இல்லாமல் உற்பத்தி ஆகினதால் நாங்கள் தேவர்கள் தான், மனிதர்கள் இல்லை. எங்களுக்கு சமமாக எப்போதும் மற்றவங்களும் இருக்கிறாங்களோ அப்போது அவங்களையும் தேவ பிராமணர்னு சொல்லு. நாங்கள் சுயம்புவோட முகத்திலிருந்து உற்பத்தமானவங்க, அதனால் தேவ பிராமணர்கள். மேலும் எங்களோட விரதங்களோட சின்னம் என்னென்னா சாஸ்திரங்களில் கூறப்பட்ட இந்த பவித்திர நூல், அதாவது இந்த யக்ஞோபவீதம். நீங்களும் உங்கள் கழுத்தில் இந்த சூத்திரத்தை அணிஞ்சிருக்கீங்க. சூத்திரம்ன்றது நூல், இந்த நூலை இந்த யக்ஞோபவீதத்தை நீங்களும் அணிஞ்சிருக்கீங்க. ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா நல்ல பாதையில் கூர்மையான முட்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி பாவரூபமான நூலாக தான் இருக்குது. அது மலத்தால் மலினமாக இருக்குது, அசுத்தமாக இருக்குது. அதில் அந்த அகிம்சன்ற தூய்மை இல்லை. அதனால் நீங்கள் த்விஜா கிடையாது. ஜீவன்களோட ஜென்மம் ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று சரீர ஜென்மம், இன்னொன்று சம்ஸ்கார ஜென்மம். இந்த விதத்துலேயே ஜெயின சாஸ்திரத்தில் ஜீவன்களோட மரணம் ரெண்டு வகையாக மதிக்கப்படுது. முதல்ல சரீரத்தோட அழிவு நடக்குது, அடுத்தது பரியாயத்தில் அந்த ரெண்டாவது சரீரத்தோட பிராப்தி கிடைக்குது. இதை ஜீவனோட சரீர ஜென்மம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் சம்ஸ்கார யோகம் யாருக்கு மீண்டும் ஆத்மலாபம், சம்ஸ்கார யோகத்தில் யாருக்கு மீண்டும் ஆத்மலாபம் கிடைக்குதோ அந்த புருஷர் த்விஜவாகிற பிராப்தி கிடைக்குது, தகுதி கிடைக்குது. இது சம்ஸ்கார பிறப்பு, அதாவது சம்ஸ்காரத்தில் உற்பன்னமான த்விஜ இரண்டாவது ஜென்மம் அப்படின்னு கூறப்படுது. இந்த ஆயுளோட அந்தியில் சரீரத்தை பரித்தியாகம் செய்யறது சரீர மரணம். அதே போல் விரதி புருஷர்கள் பாவங்களை பரித்தியாகம் செய்யறது சம்ஸ்கார மரணம். இந்த விதத்தில் யாருக்கு எல்லா சம்ஸ்கார பிராப்தியும் கிடைக்குதோ அப்படிப்பட்ட ஜீவன் தான் முதல்ல மித்யா தர்சன ரூபத்தை அந்த பரியாயத்தை விட்டுடுது. எனவே அது ஒரு விதத்தில் மரணம் அடைஞ்சதாக தான் கூறப்படுகிறது. மித்யா தரிசனத்தை விடுறது கூட ஒரு விதத்தில் மரணம் ஆகுது. இப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தில் உற்பத்தியான உத்கிருஷ்ட ஜென்ம குருவோட ஆணைக்கு ஏற்ப எனக்கு இது கிடச்சிருக்குது. அதனால் நான் தேவத்விஜ அல்லது தேவ பிராமணன் அப்படின்னு அழைக்கப்படுறேன்.
இப்படி நியாய மார்க்கத்தில் தன்னோட ஆத்மாவோட குணங்களை சிறப்பாக பிரகடனப்படுத்துகிற அந்த புருஷன் சர்வஸ்ரேஷ்ட சத்கிரகித்வ அவஸ்தான அவஸ்தாவை கடந்து சத்கிரகிஸ்தர் ஆகிறார், சத்கிரகஸ்தராகிறார். இந்த மாதிரி தன்னோட நியாய மார்க்கத்தில் தன்னோட ஆத்ம குணங்களை சிறப்பாக பிரகடனப்படுத்துகிற ஒரு சத்கிரகஸ்தராக ஆகிறார். இந்த மாதிரி யோக்கியமான பிராமணர், அதாவது இந்த கிரியாக்களை கடைபிடிச்சு தேவ பிராமணர்னு அழைக்கப்படுற இந்த பிராமணர்கிட்ட தன்னோட ஜாதி மூலமாக பிராமணர் அப்படிங்கிற அகங்காரத்தை வச்சுக்கிட்டு வர்றவங்க அந்த அகங்காரத்தை விட்டுறதுக்கோ இல்லை தூர தள்ளி வைக்கிறதுக்கோ சில காரணங்களை முன்னாடி பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, எந்த பிரம்மாவுக்கு சந்தானம் உள்ளதோ அவரை பிராமணர் என்று கூறுவர். மற்றும் ஸ்வயம்பு, பகவான், பரமேஷ்டி, அதே போல் ஜினேந்திர தேவ் இவங்களை பிரம்மா அப்படின்னு கூப்பிட்றோம். அப்படின்னா என்னன்னா, எந்த ஜினேந்திர பகவானோட உபதேசத்தை கேட்டு அவருக்கு சிஷ்ய பரம்பரை ஏற்படுதோ அவரை பிராமணர்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சந்தானம்ன்றதுக்கு நம்ம வம்சம் வாரிசு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, குழந்தை பிறக்கிறது சந்தானம்ன்றோம். ஆனால் இந்த சந்தானம்ன்றது சிஷ்ய பரம்பரை. இந்த சிஷ்ய பரம்பரை எந்த பகவானுக்கு ஜினேந்திர பகவானுக்கு அமைதோ அவர் தான் பிராமணர்ன்றாங்க. பிராமணர்ன்றது ஜாதி வழியாக வர்ற பிராமணர் கிடையாது, இதுதான் பிராமணர். இந்த ஸ்ரீ ஜினேந்திர தேவர் மட்டுமே ஆதி பரம பிரம்மாவாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் அவர் வந்து குணங்களோட இருப்பிடமாக இருக்கிறார். அனந்தானந்த குணங்கள் இவர் இந்த மாதிரி உத்கிருஷ்ட பிரம்ம அப்படின்ற மாதிரி இருக்கிற முனிவர்களுக்கு ஈஸ்வரா மதிக்கப்படுறாரு. யார் மிருகத்தோலை அணிஞ்சிருக்கிறாங்களோ, ஜடாமுட்டி தாடி முதலிய சின்னங்களை உடையவராக இருக்கிறாரோ, அப்படியே காமத்தோட வசப்பட்டு யார் பிரம்ம தேஜ அப்படின்றதோட அர்த்தமாக இருக்கிற பிரம்மச்சரியத்தை விட்டுடுறாங்களோ அவங்க எப்பவுமே பிரம்மா ஆக முடியாது. அதனால் திவ்யமூர்த்தியான ஸ்ரீ ஜினேந்திர பகவானோட நிர்மல ஞானரூப கர்ப்பத்திலிருந்து ஜன்மம் அடைஞ்சவரே திஜன் என்று அழைக்கப்படுவார். விரதம், மந்திரம், அதை போல் சம்ஸ்காரத்தில் யார் கௌரவம் அடைகிறாங்களோ அந்த உத்தம திஜரோட வர்ணம் சாதாரணது இல்லை, அது உத்தமமானதுன்னு மதிக்கப்படணும். அதாவது அவர் வர்ணோத்தமர். வர்ணம்ன்றது நாலு வகை வர்ணங்கள் சொன்னாங்க இல்லையா, குளங்களை, அதில் அதை வர்ணம், அதில் உத்தமமான வர்ணத்தை உடையவரான் இவங்க. சமா மற்றும் சௌச்ச குணங்களை யார் எப்பொழுதும் அணிஞ்சிருக்கிறாங்களோ, யார் எப்பவும் தரிக்கிறாங்களோ, யார் எப்பொழுதும் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, பல விசேஷங்களை அடைகிறாங்க. தோஷமில்லாத ஆச்சரணங்களை கடைப்பிடிக்கிறது தான் அவங்களுக்கு அணிகலன்கள். இந்த மாதிரி இந்த திஜரை எல்லா வர்ணங்களில் உத்தம வர்ணத்தவராக மதிக்கப்படுறாங்க. இது தவிர மலினமான ஆச்சரணங்களை யார் தரிக்கிறாங்களோ அவங்க பொய்யாகவே தன்னை த்விஜன்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு த்விஜங்கிறதோட பொருள் தெரியல, அதனால் பிறப்பில் அந்தனராக இருக்கிறதால தானும் த்விஜ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாவத்தின் ஆரம்பம் செய்கிறாங்க, சதா அதிலேயே லயிச்சிருக்கிறாங்க, மேலும் அடம்ம பிராணிகளை கொல்கிறாங்க. அவங்க எப்படி பிராமணர் ஆக முடியும்? அவங்க யாரும் முழுமையான இம்சமயமான தர்மத்தை சுவீகரித்து கொண்டு பிராணிகளை வதை செய்கிறாங்களோ அப்படிப்பட்ட பாப சாஸ்திரங்களில் வாழ்நாள் முழுவதும் வாழ்கிற இந்த பிராமணருக்கு எப்படிப்பட்ட கதி கிடைக்கும்னே தெரியலையே அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறார். யார் அதர்ம சுரூபமான வேதத்தில் கூறப்பட்ட பிரேரணாத்மக தர்மத்தை தர்மம்னு மதிக்கிறானோ அவனை தவிர இந்த பூமியில் வேறு எந்த கர்ம சண்டாலனையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு ஆச்சரியர் சொல்கிறார். அப்படின்னா வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற தர்மத்தை மதிக்கிறவங்க கர்ம சண்டாளர். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது,
யாகத்தில் பலி கொடுக்கறது இந்த மாதிரி ஹிம்சைகளை சொல்லி கொடுத்துருக்கிறதால அதை மதிக்கிறவங்க கர்ம சண்டாளர்கள்னு ஆச்சாரியர் சொல்கிறார். நல்ல கடுமையான வார்த்தையிலே சொல்லிடுறார் அதை. அவர்கள் தயவு இல்லாத நிர்தயவா பிராணிகளை கொலை செய்கிறாங்க. பாபரூபமான செயல்களில் பண்டிதர்களாக இருக்கிறாங்க. அவங்க கொள்ளைக்காரங்க தான். மேலும் தர்மாத்மா மக்களுக்கு அவங்க புறம்பானவங்க, எதிரானவங்க. இப்படிப்பட்டவங்க ராஜாக்கள் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். பிராணிகளுக்கு இம்சை செய்கிறதுல இவங்க ராட்சசர்களை விட அதிக நிர்தயவாக இருக்கிறாங்க. அதுபோல் புருஷன் மேன்மையை அடைகிறான். ஆனால் தர்மாத்மா புருஷனை இந்த சமூகத்தில் நஷ்டம் அடைகிறாங்க. இதை நம்ம துக்கத்தோடு தான் சொல்லிக்கணும். ஏன்னா எது தர்மம்னு தெரியாத இடத்துல பெரும்பான்மை மக்கள் சொல்கிறது தர்மம்னு நினச்சிக்கிட்டு அவங்கள தூக்கி புகழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குறோம். எந்த த்விஜ புருஷன் மிகவும் கீழான ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறானோ மற்றும் பொய்யா தன்னை த்விஜன் கூறுறானோ அவனை பண்டிதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ண வர்க்கம், அதாவது பாபிகள் சமூகத்தில் கர்ப்பம் எடுத்தவன் சொல்கிறாங்க. கிருஷ்ண வர்க்கன்றது இந்த கிருஷ்ண லேஷியா, ரொம்ப அடர்ந்த கருப்பு லேஷியானா அந்த இருளான இது, தயவு இல்லாமல் நிர்தயவாக இருக்கிறாங்களே அந்த மாதிரி பாபிகளோட சமூகத்தில் கர்ப்பம் எடுத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஜைன மக்களை நிர்மலமான ஆச்சாரங்களை கடைபிடிப்பவர் சுக்லவம்சம், சுக்லவம்சம் அதாவது அந்த வெள்ளை லேஷியா புண்ணியவான்களோட சமூகத்தில் இவங்க காட்டப்படுறாங்க. இந்த த்விஜ மக்களோட சுத்தி ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் யதாச்சாரம் மந்திரம் மற்ற கிரியைகளை தழுவி அதன்படி தேவதைகளோட சின்னத்தை தரிக்கிறாங்க. இவங்க காமத்தையும் நாசம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி முதலியவற்றோட உதவியால் ரொம்ப விசுத்தமான உள்ளுணர்வை பெறுவதால் அதை அடையிறதால ஜைன மக்களை மற்ற எல்லா மக்களை விட உத்தமர்களாக இருக்கிறாங்க ஜைன மக்கள். அவர்களே த்விஜ. அவர் பிராமணர் முதலான வர்ணங்களுக்கு உட்படாமல் வர்ணோத்தமராக இருக்கிறார். அந்த நாலு வர்ணங்களுக்குமே அவங்க உட்படாமல் வர்ணோத்தமராக இருக்கிறாங்க. இவங்க தான் ஜகத்தில் பூஜிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இங்கே ஒரு சந்தேகம் வரக்கூடும். அசி மசி முதலிய ஆறு கர்மங்களில் தன் வாழ்நாள கழிக்கிற ஜைன த்விஜ அல்லது கிரகஸ்தனாக இருக்கிறவன் அவனுக்கு இம்சை தோஷம் கிடைக்கக்கூடுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ஆமாம், இது சரிதான். வாழ்நாள் முழுவதும் ஆறு கர்மங்களை செய்கிற ஜைன கிரகஸ்தர்களுக்கு சிறிதளவு இம்சை நேருவது கட்டாயம்தான். ஆனால் சாஸ்திரங்களில் அந்த தோஷங்கள்லேருந்து தூய்மை செய்து கொள்கிறதுக்கு வழிகாட்டுதல்கள் இருக்குது. அவரோட விசுத்திக்காக மூன்று அங்கங்கள் உள்ளன. மூன்று அங்கங்கள் என்னென்ன? பக்ஷ சரியா சாதன். இந்த மூன்று அங்கங்களை கடைபிடிக்கும்போது அந்த ஹிம்சையிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக்க முடியும். இந்த மூணை பற்றி விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆச்சாரியஸ்ரீ. மைத்ரி பிரமோதம் காருண்யம் மற்றும் மாத்தியஸ்த பாவம் வளர்ச்சி அடைந்து மொத்த ஹிம்சையை தியாகம் செய்கிற ஜெயினர்கள் பக்ஷ என்று அழைக்கப்படுறாங்க. அதாவது ஸ்னேகபாவம், சந்தோஷமான பாவம், அப்புறம் கருணை, மாத்தியஸ்த பாவம், விருப்பு வெறுப்பு இல்லாத மாத்தியஸ்த பாவம், சமதா பாவம், இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா இருக்க இருக்க இந்த பயிற்சியில் வளர்ச்சி அடைஞ்சு மொத்தமாக இம்சையை தியாகம் செய்கிற ஜைனர்கள் வந்து பக்ஷ அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு தேவதைக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு மந்திர சித்திக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு ஔஷதத்துக்காகவோ இல்லை உணவு செய்வதற்காகவோ கூட எந்த ஜீவனையும் இம்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி
சங்கல்பம் செய்கிறத சரியான்னு சொல்லுவாங்க. இந்த சரியாவில் எந்த விருப்பம் இல்லாமல் இருப்பத்தான் விருப்பம் இல்லாமல் இந்த சரியாவில் எந்த விருப்பம் இல்லாமல் பிரமாதத்தால் தோஷம் இருந்தால் பிராயச்சித்தம் பண்ணி தூய்மை கிடைக்குது. அதை போ அதே போல் கடைசியில் அவரோட மொத்த குடும்பம் மொத்த குடும்ப பிள்ளைகளுக்கும் செல்வத்தெல்லாம் கொடுத்துட்டு வீட்டை தியாகம் செய்கிறாரு. அதை கிரகஸ்த மக்களின் சரியான்னு சொல்லுவாங்க. சரியாவை எப்படி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது எந்த மந்திர சித்திக்காகவோ இல்லை ஏதோ தேவதைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு மருந்து செய்யறதுக்காகவோ இல்லை உணவு செய்யறதுக்காகவோ கூட எந்த ஜீவனையும் இம்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிறது பிரதிஜா எடுத்துக்கிறது வந்து சரியான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என் பிரமாதத்தால் தோஷம் வந்தால் அது பிராயசித்தம் பண்ணி தூய்மை அடையிறதும் அதுக்கப்புறம் அதுலேயே இருந்து இருந்து த கடைசியில் தன்னோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்கிட்ட தன்னோட செல்வத்தெல்லாம் கொடுத்துட்டு வீட்டை தியாகம் பண்ணுறது அதையும் கிரகஸ்த மக்களோட சரியான்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி சாதன் அப்படின்றது சொல்லப்படுது. அதாவது ஆயுளோட கடைசி சமீபத்தில் சமயத்தில் சரீரம் ஆகாரம் மற்றும் எல்லா விதமான செயலையும் தியாகம் செய்கிறாரு. அப்படி தியாகம் செய்து தியானத்தோட சுத்தியால் ஆத்மாவில் சுத்தம் அடையிறார். அதனை சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாதனையை செய்கிறவர் சாதன் அப்படின்னு கூறுறாங்க சொல்கிறாங்க. அரகந்த தேவரை மதிக்கும் த்விஜர்கள் பக்ஷ சரியா மற்றும் சாதன் இந்த மூன்றிலும் ஹிம்சையை சிறிதளவு கூட தொடரதில்லை. இந்த வழியில் தன் மேலே விழக்கூடிய தோஷங்களை நிராகரணம் செய்ய முடியும். இதை வந்து அழிக்க முடியும். நான்கு ஆசிரமங்களில் ஆசிரமங்கள் நான்கு ஆசிரமம் இருக்குது இல்லையா, அதில் சுத்தத்தன்மை வந்து அரகந்த தேவரோட மதத்தில் மட்டும்தான் இருக்குது. மற்ற மக்களால் எது நான்கு ஆசிரமம்னு சொல்கிறாங்களோ அது விசாரம் செய்யாத வரைக்கும் தான் அழகாக தெரியுது. அதை உள்ளே புகுந்து அது எப்படிப்பட்டதுன்னு விசாரம் செய்ய ஆரம்பித்தோம்னா அது அதுக்கப்புறம் அழகாக இல்லை. பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த மற்றும் பிட்சுக்கக அப்படிங்கிற நாலு ஆசிரமம். இந்த நான்கு ஆசிரமங்களில் ஜெயின மதத்தில் மட்டும்தான் ஜெயினர்களால் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப விசுத்தி அடைய முடியுது. அவங்க உள்ளத்தில் உள்ள பேதங்களோட இந்த நான்கு ஆசிரமங்களில் மட்டுமே அநேக வழியில் இருக்கிறாங்க. இதை பற்றி விஸ்தாரமான ஞானம் இருந்தால் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மற்ற மதத்தவர்கள் எப்படி நான்கு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க, ஜெயினர்கள் எப்படி நான்கு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உள்ளே போனோம்னா இந்த கிரந்தம் ரொம்ப நீண்டுடும் அப்படின்ற பயத்தில் இதை நான் விவரித்து எழுதலை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறார். இந்த விதமான குணங்களோட வழியால் ஆத்மாவை முன்னேற்றம் செய்கிறது அந்த சத்குருஹித்வ கிரியா. இது ரெண்டாவது கிரியா. இதுக்கு பின்னாடி மிகவும் தூய்மையான பாரிவ்ரஜ்ய என்ற பெயருடைய மூன்றாவது கிரியா இருக்குது. இந்த கிரியாவும் மிகவும் நீளமாக வர்றதால இதை தனியாக நாளைக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்று இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.